அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை, யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்துல திருமங்கை ஆழ்வார் குறித்த செய்திகளின் இரண்டாவது பகுதியை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் திருமங்கை ஆழ்வார். ஊர் திருக்குறையலூர். காலம் 9ஆம் நூற்றாண்டு. சார்ங்கம் என்ற வில்லின் அம்சமாக பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார். இயற்பெயர் களியன், தந்தையின் பெயர் நீலன். சில இடத்துல இவரோட பெயரே நீலன், பெற்றோரிட்ட பெயரே நீலன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே தந்தையின் பெயர் நீலன் கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் பிழை இருக்குது. அடுத்தடுத்த இலக்கிய வரலாறுகள் பார்க்குறப்போ அதை தெளிவுபடுத்திக்கலாம். மனைவி குமுதவள்ளி. வேறு பெயர்கள் களிநாடன், களிக்கன்றி, அருள்மாரி, பரக்காலன், குறையலாளி, மங்கையர்கோன், மங்கை வேந்தன் என்றெல்லாம் சிறப்பு பெயர்களை பெற்றவர் திருமங்கை ஆழ்வார். இவர் ஆண்ட நாடு திருமாலி நாடு. வழிப்பறி செய்து இறைவனுக்கு தொண்டாற்றியவர் திருமங்கை ஆழ்வார். இவருக்கு நாராயண மந்திரத்தை உபதேசித்தவர் திருமால். பாடியவை 6 நூல்கள். இந்த 6 நூல்களும் 4 வேதத்தின் அங்கங்களாக போற்றப்படுது. பெரிய திருமொழி, திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், திரு எழு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல். இவர் பாடிய 6 நூல்களும் தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் 6 அங்கங்கள் எனப்படும். 6 அங்கம் கூறிய ஆதிநாடன் என்றும், 6 அங்கம் கூறிய அரிநாடன் என்றும் அழைக்கப்படுபவர். முதன் முதலாக மடல் என்னும் சிற்றிலக்கிய வகையை தொடங்கியவர் திருமங்கை ஆழ்வார்தான். இவரின் மடல் கலிவெண்பாவால் ஆனது. இவரின் மடல் தொல்காப்பிய அகநெறிக்கு முரணானது. ஏன்னா தொல்காப்பியர் வந்து மகளிர் மடல் ஏறுதல் இல் அப்படின்னு சொல்லி சொல்றார். பெண்கள் வந்து மடல் ஏறுதும் வழக்கம் இல்லை, தமிழ்நாட்டு வழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறாரு, நாயகி பாவத்தில் பாடுறப்ப சொல்கிறாரு, திருமால் கணவனாக வருவான் என்றால் பெண்கள் மடலேறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிற. இது வந்து தொல்காப்பிய நெறிக்கு முரணானது அப்படிங்கிறாங்க. தாண்டகம் பாடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். தாண்டகம் பாடிய நாயன்மார் திருநாவுக்கரசர். நாட்டுப்புற பாடல் வடிவங்களுக்கும் இடம் கொடுத்து பாடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். நாட்டுப்புற வடிவங்களுக்கு இடம் கொடுத்து பாடிய நாயன்மார் மாணிக்கவாசகர். ஒரு ஒப்பீடு மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதுல ரெண்டையும். மேற்கோள்கள். தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். ஓர் ஆணை கொம்பசித்து ஓரானை கோல் விடுத்த சீரானை, செங்கன் நெடியானை, தேன்துளாய் தாரானை, தாமரை போல் கண்ணானை, என்னறிஞ்சேர் பேராயிரமும் பிதற்றி பெருந்தேவே பெருந்தெருவே, ஊராறும் இகலினும் ஊராது ஒளியேனான் வாரார் பெண்ணை மடல் என்பது இவரது புகழ்பெற்ற மேற்கோள் வரிகளாகும். கல்வன்கோல் யானறியேன், கரியான் ஒரு காலை வந்து வள்ளி மருங்குள் என்றன் மடமானினை போதவென்று, வெள்ளி வளைக்கை பற்ற பெற்ற தாயாரை விற்றகன்று, அல்லலம் பூங்கலணி அணியாளி புகுவர் கொலோ. அடுத்த இலக்கிய வரலாறு. சோழ மண்டலத்தில் திருவாலி நாட்டில் திருக்குறையரூரில் கல்லர் மரபில் நீலன் மகனாக தோன்றியவர் இவர். இவர் பெயர் இவரது இயற்பெயர் களியன் என்பது இவரை ஆலிநாடன், மங்கையர்கொன், குறையலாளி, மங்கை வேந்தன், அருள்மாரி எனவும் அழைப்பர். வைணவர் ஒருவரின் மகளாகிய குமுதவள்ளி என்பாரை மணந்து தாமும் மதம் மாறினார் என்பர். தம் மனையாட்டி விருப்பப்படி திருமால் அடியாருக்கு தொண்டாடுவதில் தம் செல்வம் முழுவதையும் செலவிட்டு விட்டார். பிறகு இவர் வழிப்பறி செய்தேனும் அத்தொண்டினை விடாது ஆற்ற முற்படுகையில் பெருமாள் தேவியாருடன் மணமக்கள் போல காட்டு வழியில் வர இவர் அவர்களிடமே நகைகளை பறித்து மூட்டையாக கட்டி கொண்டு ஓட முயன்றார். அம்மூட்டையை தூக்க மாட்டாமல் திணறினார். ஏதோ மந்திரம் வைத்து விட்டீரா என்று அவர் கேட்கவே மணவாளர் அவர் செவியில் நாராயண மந்திரத்தை உபதேசித்து ஆட்கொண்டார். அங்கு மணமகனாக வந்தது திருமால். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவேழு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்ற 6ம் இவர் இயற்றியன. 4 வேதத்திற்குரிய 6 அங்கம் போல்வன இவை என்றும் பாராட்டுவர். கண்ணே நின் தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று திருமாலும் தன்னிடம் தமிழ் கற்க வரலாம் என பாடும் பெருமித உணர்வுடையவர் இவர். பன்சுமந்த பாடல்களை இவர் பாடினார். ராகத்தோடு கூடிய பாடல்கள் தான் இவர் பாடியிருக்காரு. இவ்வாழ்வார் நந்தி எனவும் நந்திபுர விண்ணகர கோவில் கட்டுவித்தான் எனவும் குறிப்பிடுவர். 2ம் நந்திவர்ம பல்லவ் மல்லனே அவன் காலம் கிபி 731லிருந்து 795 என்பர். எனவே இவர் காலம் கிபி 8ம் நூற்றாண்டின் பிற்பகுதியாகும் அப்படிங்கிறாங்க. எத்தினை மருங்கினும் மகடு மடலேறல் பொற்புடை நெறிமை அன்று என்பது தொல்காப்பியம். அதற்கு மாறாக திருமால் மீது காதல் கொண்ட பெண் மடலையர் துணிவதாக அமைத்து சிறிய திருமடலையும் பெரிய திருமடலையும் இவர் பாடியுள்ளார்.
பூகனை தன் தம்பியாகவே ராமன் ஏற்றுக்கொண்டதை திருமங்கையாழ்வார் பாடுவதனை நோக்கினால் கம்பன் அக்கருத்தை இப்பாடலிலிருந்தே பெற்றார் என்பது புலனாகும். அந்த பாடல் வரிகள் கம்பராமாயண பாடல்கள் ரொம்ப புகழ்பெற்றது. புகனை பார்த்து குகனோடு ஐவரானோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த வரிகள் இல்லையா, துன்புள்ளது அன்றோ சுகமுள்ளது அப்படின்னு சொல்லி, அன்பினால் இனி ஐவரானோம் அப்படின்ற மாதிரியான பாடல் கம்பர் வந்து எழுதினார். அவருக்கு தோற்றுவாயாக அமைந்த பாடல் என்னன்னா, இந்த திருமங்கை ஆழ்வாரின் பெரிய திருமொழி பாட்டு தான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது, இறங்கி மற்றவருக்கு இன்னொரு இன் அருள் சுரந்து, மாலை மான்மட நோக்கி உன் தோழி, உம்பி எம்பி என்று ஒளிந்திலை உகந்து, தோழன் நீ எனக்கு இங்கு ஒளி என்ற சொற்கள் வந்து, அடியேன் மன திருந்திட ஆளி வண்ணா, நின் அடியினை அடைந்தேன் அணில் பொழில் திருவரங்க தம்மானே என்று பாடுகின்றார். கம்பர் இவ்வுறவு முறையை குகன் சுக்ரீவன் வீடணன் வரை தொடர்ந்து சென்று கொண்டு சென்று சகோதரத்துவத்திற்கே ஒரு சான்று படைக்கின்றார். கங்கை படலத்தில் ராமன் குகனை, என் உயிர் அணையா நீ இளவள், உன் இணையால் நன்னுதலவள் என கூறி ஏற்பதை காட்டும் கம்பர் சுந்தரகாண்டத்திலும் இதை நினைவாக தொடர்கின்றார். சீதை ராமனை குறித்து, ஆலநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி, நீ தோழன் மங்கை கொழுந்து என சொன்ன வாலி நண்பினை உண்ணி மயங்குவாள் என கூறும்போது ஆழ்வாரின் சொல்லாட்சிகளும் அப்படியே இடம் பெய்து வர காண்கின்றோம். அடுத்த இலக்கியம் வர்றாரு, திருமங்கை ஆழ்வார் ஊர் சோழ மண்டலத்து திருவாடி நாட்டு திருக்குறையலூர் கள்ளர்குடியை சேர்ந்தவர். கார்த்திகை மாதத்தில் திருமால் வில்லின் அம்சமாக, சார்ங்கம் அப்படிங்கிற வில்லின் அம்சமாக பிறந்தார். தந்தையின் பெயர் நீலி அப்படிங்கிறாங்க, நீலன் என்றும் இவரது இயற்பெயர் நீலன் என்றும் கூறுவர். இவருக்கு பரகாலன், கலியன், கலிகன்றி போன்ற சிறப்பு பெயர்கள் உள்ளன. இவர் சோழ மன்னனின் படைத்தலைவராகவும் திருமங்கை நாட்டு சிற்றரசராகவும் விளங்கினார். இவர் மனைவியின் பெயர் குமுதவள்ளி. அவர் பரம வைணவ குலத்தினர். அவரிடம் நாள்தோறும் 1008 வைணவ அடியாருக்கு உணவு அளிப்பதாக உறுதிமொழி கொடுத்திருந்தார் திருமங்கை ஆழ்வார். சோழனுக்கு கட்டும் திரையினையும் வைணவருக்கு செலவிட்டார். அதனால் சிறைப்படுத்தப்பட்டார். பின் இறை அருளால் விடுதலை பெற்றார். அடியார்க்கு அமுதுட பணம் வேண்டி வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டார். அவ்வழியே வந்த மணமக்களிடம் இருந்து அணிகலன்களை எல்லாம் பறித்து மூட்டையாக கட்டி தூக்குங்கால் அவரால் தூக்க முடியவில்லை. அப்போது மணமக்களாக வந்த திருமாலும் திருமகனும் காட்சி தர எட்டெழுத்து மந்திரம் உணர்ந்தார். பாப்புனையும் ஆற்றல் கைவரப் பெற்றார். பின் நாகையிலிருந்த பௌத்த விகாரத்தை கொள்ளையெடுத்து திருவரங்கத்தில் மூன்றாம் மதில் கட்டினார் என்பர். திருவரங்கத்தோட மூன்றாம் மதிலை திருமங்கை ஆழ்வார் தான் கட்டுறாரு. அது பௌத்த விகாரத்தை கொள்ளையெடுத்த பொருளில் கட்டப்பட்டதுங்கிறாங்க. இவரது காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. இவர் பாடியவை பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திரு எழுக்கூற்றிருக்கை என்பன. இவை ஆறும் நான்மறையின் 6 அங்கங்கள் என்பர். இவர் பாடிய பாசுரங்களின் தொகை 1523ங்கிறாங்க. ஆனால் 1223 அப்படியே தான் சரியாக இருக்கும். மடல்கள் கன்னிகளாக கணக்கிடல், அப்படி கணக்கிட்டால் 1523 வரும். மடல்களை கன்னிக்கன்னியாக கணக்கிடுறப்போ 4000 திவ்ய பிரபந்தத்தில் மிகவும் சிறப்புடையன இவர் பாசுரங்களே என்பர் மறைமலை அடிகள். இவருடைய பாசுரங்களில் திருவாசகத்தை போல நாட்டுப்புறச் சாயல் உடையவை பல. கூவாய் பூங்குயிலே குளிர்மாறி தடுத்துகந்த மாவாய் கீந்த மணிவண்ணனை வர கூவாய் பூங்குயிலே என்று குயிலை வென்றா. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து, கூடினேன் கூடு இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி, ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வென்னும் பெரும்பதும் திரிந்து, நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். பனிசேர் முல்லை பல்லரும்ப பாணல் ஒருகால் கண்காட்ட, நனிசேர் கமலம் முகம் காட்டும் நரையூர் நின்ற நம்பியே, அண்ண நடையார் அல்லரேசு ஆடவர் மேல் மண்ணும் மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவது உண்டதனை யாம் தெளியே மண்ணுவட நெறியே வேண்டினோம் என்கிறது பெரிய திருமடல். அடுத்த இலக்கிய வர்றாரு, திருமங்கை ஆழ்வார் காலம் 9ஆம் நூற்றாண்டு. அங்கே 8ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தா இங்கே 9ஆம் நூற்றாண்டுங்கிறனால கால வரையறையில் முரண்பாடுகள் இருக்கு. சோழ நாட்டு திருமங்கை நாட்டில் திருக்குறையில் ஊறினர் நீலன் என்னும் படைத்தலைவன் மகன். இவர் பிறருக்கு காலன் போன்று இருந்ததால் பரக்காலன் எனப்பட்டார். திருமங்கை பகுதியின் குறுநில மன்னனாக இருந்தால் திருமங்கை மன்னன் என பெயர் பெற்றார். குமுதவள்ளி என்னும் வைணவ பக்தியை மணந்து கொண்டார். அவள் விருப்பப்படியே வைணவ அடியாருக்கு தினமும் உணவு படைக்க ஒப்புக்கொண்டார். அரசனுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பணத்தையும் இறைப்பணமாகவே கண்டார். மன்னனிடம் சிறைப்பட்டு மீண்டார். பிறகு அடியாருக்கு நன்மைகள் புரிய வழிப்போக்கர்களிடம் கொள்ளையடித்தார். திருமாலும் திருமகளுமே ஒருமுறை வழிப்போக்கர் போல் வந்தனர். இலக்குமியின் கால்விரல் அணி உட்பட கடித்தெடுத்து
மூட்டையை தூக்க முயன்றார், முடியவில்லை. பின்னர் இறைவன் உணர்த்திய ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஓதினார். பின்னரும் நாகை பௌத்த விகாரங்களை கொள்ளையடித்து திருவரங்கத்தின் மூன்றாம் மதிலுக்கு திருப்பணி செய்தார். இவர் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெளிக்குட்டிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்னும் நூல்களை செய்தார். இவருடைய பாடல்களில் நாட்டுப்புற வடிவங்கள் காணப்படுகின்றன. கரையாய் காக்கை பிள்ளாய் கரு மாமுகில் போல் நிறத்தன் உரையார் தொல்புகள் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய் என்பதன் மூலம் இதனை அறியலாம். காக்கை அழைத்து பாடக்கூடிய பாடல். இதுபோலவே இப்பாடலின் தொடர்ச்சியாக கொட்டாய் பள்ளிக்குட்டி, சொல்லார் பெயங்கிலியே என பிற உயிர்கள் எடுத்து பேசும் நாட்டுப்புற வடிவினை காணலாம். அடுத்த இலக்கிய வரலாறு திருமங்கை ஆழ்வர் பற்றி சொல்லி. பிறந்த ஊர் சோழ நாட்டின் திருமங்கையில் திருவாலி திருநகரின் அருகிலுள்ள திருக்குறையலூர். நல வருடத்தில் கார்த்திகை மாதம் வில்லின் அம்சமாய் தோன்றியவர். கள்ளர் மரபை சார்ந்தவர். இவர் தந்தை நீலி படைத்தலைவர். இவரும் சோழ மன்னனின் படைத்தலைவராக இருந்து பின்னர் மன்னன் அருளால் திருமங்கை நாட்டிற்கு அரசனாகியவர். இவர் மனைவி குமுதவள்ளியார் திருமாலிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். இவரது காலம் கிபி 9வது நூற்றாண்டு. திருமாலிடத்தில் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக மன்னனுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பணத்தை கொடுக்காது சிறைப்பட்டு இறையருளால் சிறை மீண்டார். கொள்ளையராகிய விளங்கிய இவர் திருமாலும் இவரை திருத்த திருமாலும் திருமகனும் வழிப்போக்கராய் வந்து நிற்க இவர் அவர்களை பொருளை கொள்ளையடிக்க இறுதியில் திருமகளின் காலில் மெட்டியை கூட விட மனமின்றி வாயால் கடித்தெடுத்து இறுதியில் உண்மை உணர்ந்து அருள் பெற்றவர். நாகப்பட்டினத்தின் புத்த விகாரத்தை கொள்ளையடித்து அந்த பொருளால் திருவரங்கத்தின் மூன்றாம் மதில் திருப்பணியை முடித்ததாகவும் கூறுவர். இவரது பாடல்களில் புத்த சமணர்களை பற்றிய குறிப்பு உள்ளது. சங்ககால காதல் மரபுகளை இவர் பாடல்களில் காண முடிகிறது. தூது அடிப்படையில் திருமாலிடம் அன்பை ஆசித்தல் நியமிக்கது. திருமங்கை ஆழ்வாருக்கு நீலன், பரகாலன், களியன், களிக்கன்று என பல பெயர்கள் வழங்குகின்றன. இவர் இயற்றி என்ன அப்படின்னு பார்க்குறப்போ 6 நூல்கள், பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருஎழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்பன. திராவிட சிசுவாம், நம்மாழ்வாரின் திராவிட வேதமாம் 4 நூல்களுக்கும் 6 அங்கமாய் இந்த 6 நூல்களையும் வைணவர் போற்றுவர். நாராயணா என்னும் நாமம் இவற்றையெல்லாம் தரும் என்கிறார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயின வெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீல் விசும் பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஆழ்வாழ்வாக்கு பொய்க்காதென்றோங்கிறாங்க. பெற்ற தாயினும் ஆயின செய்யும், தாயை காட்டிலும் ஒரு குழந்தைக்கு அதிக நன்மையை நினைப்பவள் நன்மையை செய்வள் வேற யாருமே இல்லை. தாயை காட்டிலும் நல்ல செய்யும் நாராயணா என்னும் நந்திரம் அப்படிங்கிறார். பெண் இன்பத்தில் திளைத்திருப்பின் அதை வெறுத்தமையை எதுகை நயத்தோடு சாற்றுகின்றார். காவியை வென்ற கண்ணாரிடம் என் ஆவியை இழந்த பாவியாய் இருந்தேன் என்கின்றார். திருமாலை அடையும் வழியாது மிக எளிமை என கூறும் அவர் பொய்வண்ணம் மனத்தகற்றி புலனைந்தும் செலவைத்து மெய்வண்ணம் நினைத்தவர்க்கு மெய் நின்ற வித்தகன் திருமால் என கூறும் கூற்று உண்மையன்றோ அப்படிங்கிறாங்க. இவர்தம் பாசுரங்களை சங்க முக தமிழ் மாலை, சங்கமொழி தமிழ் மாலை என கூறி தமிழோடு திருமாலை இணைக்கின்றனர். அடுத்த இலக்கிய வரலாறு திருமங்கை ஆழ்வார் பற்றி சொல்றப்ப, இவர் சோழ நாட்டில் திருமங்கை என்னும் நாட்டில் திருவாலி திருநகரிக்கு அருகில் உள்ள திருக்குறையூரில் கள்ளர் மரபில் தோன்றியவர். நல ஆண்டு கார்த்திகை மாதம் திருமாலின் வில்லின் அம்சமாக தோன்றினார். இவர் நீல நிறமாக இருந்ததால் நீலன் என்று அழைத்தனர். இவர் தந்தையார் பெயர் நீலி என்பதாகும். இவர் காலத்தில் இருந்த சோழ மன்னனிடம் படைத்தலைவராக இருந்து அவனது பகையை வென்றார். அதனால் திருமங்கை ஆழ்வாரை பரகாலன் என்று அழைத்தார். பின்னர் சோழ மன்னனால் திருமங்கை நாட்டிற்கு அரசரானார். இவரது மனைவியார் பெயர் குமுதவள்ளி என்பதாகும். இவர் சிறந்த திருமால் பக்தையாவார். திருமங்கை பகுதியின் குறுநில மன்னனாக இருந்ததால் திருமங்கை மன்னன் என பெயர் பெற்றார். தமது மனைவியின் விருப்பப்படி வைணவ அடியார்களுக்கு தினமும் உணவு படைக்க ஒப்புக்கொண்டார். அரசனுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பணத்தையும் இறைப்பணமாகவே கண்டார். மன்னனிடம் சிறைப்பட்டு மீண்டார். பிறகு அடியாருக்கு நன்மைகள் செய்வதற்கு வழிப்போக்கர்களிடம் கொள்ளையடித்தார். கொள்ளையராக விளங்கிய இவரை திருத்துவதற்காக திருமாலும் திருமகளும் ஒரு முறை வழிப்போக்கர்களாக வந்தனர். அவர்களிடம் இருந்த பொருளை கொள்ளையெடுத்து மூட்டையாக கட்டி அதனை தூக்க முயன்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. பின்னர் வந்தது இறைவன் என்று உணர்ந்து இறைவனால் ஓம் நமோ நாராயணாய என்னும் மந்திரத்தை உபதேசம் செய்யப்பட்டு அருள் பெற்றார். மேலும் நாகை பௌத்த விகாரங்களை கொள்ளையெடுத்து திருவரங்கத்தின் மூன்றாம் மதிலுக்கு திருப்பணி செய்தார். இவர் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவேலுக்குற்றிருக்கை, சிறிய திருமடல் என்னும் நூல்களை இயற்றியுள்ளார். இவருடைய பாடல்களில் நாட்டுப்புற பாடல் வடிவங்கள் மிகுந்து காணப்படுகின்றன. நம்மாழ்வாரின் திராவிட வேதமாகிய 4 நூல்களுக்கும் 6 அங்கமாக திருமங்கை ஆழ்வாரின் 6 நூல்களையும் வைத்து வைணவர்கள் போற்றுவர். நாராயணா என்ற நாமம் என்ன தரும் அப்படிங்கிறப்போ குலம் தரும்
செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயின வெல்லாம் நிலந்தர செய்யும் நீள் விசும் வரலும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா வென்னும் நாமம் என அனைத்தையும் தரும் என்று பாடுகின்றார். இவர் தம் பாசுரங்களை சங்கமுக தமிழ் மாலை ரொம்ப முக்கியமான செய்தி இது சங்கமொழி தமிழ் மாலை என்று கூறி தமிழோடு திருமாலை இணைக்கின்றார் திருமங்கை ஆழ்வார். இவரது காலம் கிபி 9வது நூற்றாண்டாகும். இத்துடன் திருமங்கை ஆழ்வார் அவர்கள் குறித்த செய்தியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் யூஜிடிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.